ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹஷாஸ்ரி. வஞ்சம் தீர்க்க வாராயோ கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். இடம் கோவை. மழை மண் சரிவு என்று இருந்ததால் நடுநடுவே நின்றும் வழியை சுற்றியும் அனைவரும் வீட்டிற்கு வந்து சேர அதிகாலை வேலை ஆகிவிட்டது. வண்டியை விட்டு இறங்கி உள்ளே செல்லும் போதே, ஹாய், ஐ எம் பேக், எப்படி இருக்கீங்க ஆனந்த் மாமா என்று அவனை ஓடி வந்து சற்று அணைத்து விடுவித்தபடி கேட்டாள் நந்தினி. ஆனந்தும் மெலிதான புன்னகையுடன், யா ஃபைன், நீ எப்படி இருக்க, எப்போ வந்த நந்தினி என்று சாதாரணமாக கேட்டான். நான் நேற்று மார்னிங் வந்த, நீ வந்துட்டேன்னு சொன்னதால வேகமாக நான் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதும் எங்கேயும் பிளான் போடாமல் உடனே இங்கே கிளம்பி வந்தா. நீ என்னடானா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஊர் சுற்ற போயிட்டா. நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல மாமா, எனக்கு இங்கே செம்ம போர். சரி, போனது உன் ஃப்ரெண்ட்ஸோட போனால் ஓகே, இவளை எல்லாம் ஏன் கூட்டிகிட்டு போகிற என்று பின்னால் இருந்த அபியை சுட்டி காட்டி நந்தினி ஒரு மாதிரியாக கேட்க ஆனந்துக்கு சற்று கடுப்பு தான். அவளும் உன்ன மாதிரி இந்த வீட்டு பொண்ணு தானே, இவளை எல்லாம்னா ஒடையும் மீன் என்றான் அதே குரலில். அவனை பற்றி அறிந்தவராதலால் மனதில் இருப்பதை மறைத்து கொண்டு, அப்படி இல்லை, அபரஞ்சிக்கு இப்படி வெளியில் போயெல்லாம் பழக்கம் இல்லையே, மற்றவங்களோட மிங்கிளாகவும் மாட்டா, அவளுக்கும் கஷ்டம், கூட கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ண முடியாமல் உங்களுக்கும் கஷ்டம், அதோட அவளுக்கு இங்கே வீடு கோவில் வேலை இது இதெல்லாம் தானே பிடிக்கும், அதுதான் கேட்டேன் என்று ஒருவாறு நந்தினி சமாளித்து முடிக்க, அப்படின்னு அவள் சொன்னாளா, அதோட அவள் எல்லாரோடவும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறா, சீக்கிரமாகவே மிங்கிளாகிறா, ஸோ நோ வரீஸ், யாருக்கும் இதில் எந்த கஷ்டமும் இல்லை என்றான் அதே குரலில் ஆனந்த். ஓ, அப்போ ஓகே, பாவம் அவளும் இந்த மாதிரியெல்லாம் எங்கே பார்த்துருக்க போகிறா, ஏதோ இப்படி சான்ஸ் கிடைக்கும்போது கூட போயிட்டு வந்தால் தான் உண்டு. என்ன ரஞ்சி, ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது, வெளியிலெல்லாம் நல்லா வெரைட்டியான ஐட்டம்ஸ் சாப்பிட்டியா என்று நந்தினி கிண்டலாக கேட்க, அதை உணராந்த அபரஞ்சியோ மெலிதான புன்னகையுடன், ஆ நல்லா இருந்தது நந்தினி, என்ன வெளி சாப்பாடு தான், அதோட அலைச்சல் வரையா, அதனால் என்னால் சரியாக சாப்பிட முடியல என்று அவள் வெகுளியாக பதில் கூறினாள். இவங்க எல்லாரும் ஃபாரின்லேருந்து வந்தவங்க, அங்கேயே படித்தவங்க, ஹோட்டலில் எல்லாம் இவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு பார்த்தே உனக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காதுல்ல, அதோட அது ஸ்பூன் ஃபோக்கில் நான் சுகம் எடுத்து சாப்பிடவும் பாவம் உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனந்த், ஃப்ரெண்ட்ஸ் கூட உனக்கு இந்த மாதிரி நேரத்தில் கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா, அதுக்கு அலைச்சல் சாப்பிட முடியல இப்படி எப்படின்னு ஒரு போய் சொல்லி சாப்பிட்றதையே நீ அவாய்ட் பண்ணியிருக்கா ரஞ்சி. வீடு எப்படியோ, உனக்கு வாழ்வு தான், இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் வெளியிலையாவது போயிட்டு வந்தியே என்று அபரஞ்சியை மேலும் மட்டம் தட்ட, ஆனந்த், ஷாம் மற்றும் அவரின் நண்பர்கள் அனைவருக்கும் இதில் ஏகப்பட்ட கடுப்பு. ஆனால் அபரஞ்சியோ, ஐயோ நந்தினி நீ வேற, இவங்க எல்லாரும் நம்ம ஊர் சாப்பாடு தான் சாப்பிடணும்னு அடம் பண்ணி அதே தான் வாங்கி சாப்பிட்டாங்க, அதோட சாப்பாடு சாம்பார்னு எல்லாம் இருந்தால் ரேச்சலுக்கு எப்படி சாப்பிட்றதுனே தெரிலன்னு என்னையே அவங்க ஊட்டி விட சொன்னாங்க. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இவங்க இல்லை நந்தினி, இவங்க எல்லோரும் ரொம்ப ஜாலியாக என் கூட பழகினாங்க, எதுனாலும் கேட்டு உடனே வாங்கி தரேன்னாங்க, ஆனால் எனக்கு தான் எதுவுமே சாப்பிட முடியல என்றாள் அதே வெகுளித்தனத்தோடு. அவளின் இந்த யதார்த்தமான பதிலில் ஆனந்த், ஷாம் எல்லோரும் புன்னகைத்தாலும் நந்தினி முகம் சிரித்துதான் போனது. பின் அவளை மட்டம் தட்ட பேசினால் அவள்தான் கூறியதின் பொருளை கூட உணராமல் அவள் சென்று வந்த சுற்றுலா சிறப்பு பற்றி கூறிக்கொண்டிருந்தால் நந்தினிக்கு எரியத்தனை செய்யும். அதோடு மற்றவர்களின் கிண்டல் பார்வை வேறு இப்போது நந்தினி மேல் விழுந்துவிட்டது. இதை உணர்ந்தவள், சரி அபரஞ்சி அப்புறமா கவனிச்சுக்கலாம் என்று எண்ணியபடி நந்தினி இப்போது ஆனந்தின் புறம் திரும்பினாள். நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா மாமா, நீயும் என்ன மிஸ் பண்ணியிருப்பாள் என்று அவள் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போக ஆனந்துக்கு சலிப்பாக இருந்தது. அப்படியெல்லாம் இல்லை, நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் என்று அவன் பட்டன பதில் கூறிவிட அதை கிண்டலாக மாற்ற எண்ணிய நந்தினி விடாமல் மாமா என்று சினிங்கினாள். எனும் அவள் மாமா என்று தன்னை அழைப்பதை அவன் விரும்பவே இல்லை. இதென்ன புதுசா, லுக் நந்தினி என்னை மாமான்னு நீ கூப்பிடாத, ஐ டோன்ட் லைக், கால் மீ ஆனந்த் என்றான் அதே கண்டிப்பான குரலில். அவளும் ஓகே ஓகே ஆனந்த்,
என்று உடனே ஜஹா வாங்கிவிட, ஓகே ட்ராவல் டயர்ட், ஸோ ரெஸ்ட் எடுக்கணும், சீ யூ லேட்டர் என்று கூறிவிட்டு ஆனந்த் நகர முற்பட அவனை தடுத்த நந்தினி, ஆமாம் ஆனந்த், இவங்க எல்லாருந்தான் உன் ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு இன்ட்ரோ பண்ணவே இல்லையே, ஒரு வேளை இவங்கெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லையோ என்று ஒரு இளக்காரமான குரலில் கேட்க, அதை கண்டு கொண்ட ஷாம் ஆனந்திடம், ஆமாம் மச்சான், உங்கள் வீட்டில் இருந்த எல்லாரை பற்றியும் எங்ககிட்ட சொல்லியிருக்க, இப்படி ஒரு ஆளை பற்றி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லையே, ஒருவேளை அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையோ, இல்லை நீயே இப்படி ஒரு கேரக்டர் வீட்டில் இருக்கிறத மறந்துட்டியா என்று அதே கிண்டல் துணியில் நந்தினியை மட்டம் தட்ட, அதை கேட்ட ஆனந்த் சிரித்து விட்டான். தன்னை கிண்டல் செய்த ஷாமை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி. ஹலோ மிஸ்டர் என்று கத்த, எஸ் மிஸ் என்று ஷாமும் சளைக்காமல் கேட்டான். என்ன கொழுப்பா? நான் நந்தினி, ஆனந்தோட அத்தை சாந்தாவோட ரெண்டாவது பொண்ணு. ஏதோ ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கெஸ்ட்டுங்கிறதால கொஞ்சம் உங்ககிட்ட மரியாதையாக பேசணும்னு பார்த்தா என்று அவள் முடிக்கும் முன், ஓஹோ சாரி சாரி நந்தினி, உங்களை பற்றி தெரியலல்ல, அதுதான் அப்படி பேசிட்டேன். நீங்கள் எவ்வளோ மரியாதையாக கெஸ்ட்டை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு. சே, என்ன மரியாதை என்ன மரியாதை என்று சிலாகித்தவன், ஏண்டா ஆனந்த் இப்படி ஒன்று வீட்டில் இருக்குன்னு நீ ஏண்டா எங்ககிட்ட சொல்லவே இல்லை என்றான் ஷாம். அவன் கூறிய துணி அதில் உள்ள பொருள் ஏதோ பைத்தியத்தை குறிப்பிடுவது போல இருக்க, அதை புரிந்து கொண்ட ஆனந்த் சிரிப்பை அடக்க முயல அவர்களின் கேலி பேச்சில் கடுப்பான நந்தினி அங்கிருந்து சென்றே விட்டாள். பின் அனைவரும் சென்று சிறிது நேரம் உறங்கினர். ஆனந்த் தூக்கம் கலைந்து விழித்து பார்க்க மணி 10:30 என்று காட்டியது. ஹாலில் பார்வதி, பத்மநாபன், சாந்தா, செல்வி, அஞ்சலி, நந்தினி அனைவரும் காலை உணவு முடித்து அங்கேதான் அமர்ந்திருந்தனர். அபி சமையலை வேலைகளை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவள் திடீரென மாடிக்கு செல்ல அவளை தடுத்த நந்தினி, இப்போ நீ எதுக்கு மாடிக்கு போகிற என்று கேட்டாள். இல்லை அவருக்கு காஃபி என்று இழுத்தாள் அபரஞ்சி. ஆனந்த் தான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தூங்க போயிருக்கார்ல, அப்புறம் என்ன? இல்லை அவர் தான் கூப்பிட்டு கொண்டு வர சொன்னார். என்ன கூப்பிட்டு கொண்டு வர சொன்னாரா? நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம், ஆனந்த் கீழேயும் வரல, கூப்பிடவும் இல்லை, பொய்யா சொல்கிற என்று நந்தினி கத்தினாள். இதை கண்டு சற்று பதறிய அபரஞ்சி, ஆஹா இல்லை நந்தினி அவர் கால் பண்ணார் என்றாள். அதை கேட்டு மேலும் கடுப்பானவள், ஓ அந்தளவுக்கு ஆயிடுச்சா என்று எண்ணிக்கொண்டு அங்கிருந்த தன் அன்னை அக்காவை பார்க்க, அவர்களும் பாத்தியா நாங்கள் சொன்னோம்ல என்பது போல ஜாடை காட்டினர். திரும்பி அபரஞ்சியை முறைத்த நந்தினி, அதை கொடு என்று வாங்கி கொண்டவள், நான் காஃபி கொடுத்துக்கிறேன், ஒழுங்காக உன் வேலையை மட்டும் பாரு, அது அந்த கிச்சன் இந்த ஹால் மற்ற ரூமில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஆனந்த் ரூமில் இருக்கக்கூடாது, இனிமேல் அந்த ரூம் பக்கமே நீ தலை வச்சு படுக்கக்கூடாது, புரிஞ்சுதா போடி என்று அபரஞ்சியை மிரட்டியவள் காஃபி கப்போடு ஆனந்த் அறைக்க சென்றாள். கதவை திறந்து உள்ளே வந்தவளை கண்டதும் ஆனந்துக்கு ஏக கடுப்பு. கதவை தட்டிட்டு வரணும்னு மேனஸ் இல்லையா அவனுக்கு என்று கத்திவிட்டான். இல்லை ஆனந்த் அது வந்து என்று நந்தினி தயங்க, உனக்கு நல்லாவே தெரியும் நந்தினி, அனாவசியமாக என் ரூமுக்கு யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காது, அப்படியே வந்தாலும் நான் பெர்மிஷன் கொடுக்கணும், இனிமேல் என் ரூமுக்கு வந்தால் டோரை நாக் பண்ணிட்டு தான் நான் சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும், முடிஞ்சா வராது, நான் கீழே வரும்போது எதனாலும் பேசிக்கலாம் என்றான் கோபத்தோடு. அதே கடுப்பில், நீ இப்போ எதுக்கு வந்த என்றும் கேட்டான். என்ன ஆனந்த் உங்களுக்கு காஃபி வேணும்னு சொன்னீங்களே அதுதான் என்று அவளை முடிக்க விடாமல், நான் அபிக்கிட்ட தானே கேட்டேன் நீ ஏன் கொண்டு வந்தேன்னு நான் உன்னை கேட்குறேன் என்று தெளிவாக கேட்டான். இதை கேட்ட நந்தினிக்கு மேலும் எரிச்சல். ஏன் நான் வந்து தந்தா என்ன? அவள் கீழே வேலையாக இருந்தா, நீங்கள் கால் பேசும்போது நான் பக்கத்தில் இருந்ததால் என்கிட்ட அவள் ஹெல்ப்பாக கேட்டு என்றவளை இடைமறித்த ஆனந்த் அவளை கூர்மையாக பார்த்தபடியே, அபி உன்கிட்ட ஹெல்ப்னு கேட்டு கொடுத்து விட்டாளா? நந்தினி மெதுவாக ஆமாம் என்பது போல தலையசைக்க, ஒரு வேளை அபிக்கு அதிகம் இங்கே வேலை இருக்கிறதால நீ வீட்டில் வெட்டியாக இருக்கிறதால கொஞ்சம் வேலை செய்யணுங்கிட்ட கொடுத்து விட்டுருப்பாளோ என்று அவன் வேண்டுமென்றே வெறுப்பேற்று கேட்க, அதில் சரியாக கடுப்பாகிய நந்தினி, வாட் நான் வெட்டியாக இருக்கேனா? அவகிட்ட இருந்து நான் தான் இதை வாங்கிட்டு வந்தேன், உனக்கு வேணுங்கிறத நான் செய்கிறேன்னு நான் தான் சொன்னேன், அந்த வேலைக்காரிக்கு நான் வேலை செய்யணுமா? நான்சென்ஸ், சொந்தம்னு சொல்லிட்டு வந்து சும்மா தண்டமாக தின்னுக்கிட்டு இருக்கா என்று
நந்தினி அவள் போக்கில் கத்தி கொண்டிருக்க, ஷட்அப் நந்தினி, அபியை வேலைக்காரன்னு சொன்னால் அவ்வளவுதான். அவளும் இந்த குடும்பத்துக்கு சொந்தம் தானே. அம்மா அப்பா இல்லாட்டினாலும் நம்மளை பார்த்துக்கிறவங்களுக்கு நம்மளால உதவியை பண்ணணும்னு இங்கே இருக்கிற எல்லா வேலையும் அவள் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிறத பார்த்து பார்த்து அவள் செய்கிறான். அது சரி, அவளை சொல்கிறீங்களே மேடம் எப்படின்னு கொஞ்சம் யோசிக்க மறந்துட்டிங்களோ? உனக்கு தான் வராத படிப்புக்கு தண்டமாக செலவு பண்ணிருக்காங்க எல்லாரும். இதில் நீ வந்துட்டு போனாலும் ஊர் சுற்றுறது ஷாப்பிங்னு உனக்கு ஆகிற செலவு தான் மொத்தமும் வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. நீ அபியை குறை சொல்கிறியா? இன்னொரு தடவை அவளை ஏதாவது தப்பாக பேசினேன் அவ்வளோதான், மைண்ட் இட். இப்போ வெளியே போ என்று கத்தினான் ஆனந்த். அவள் திரும்பி நடக்க சொடக்கிட்டு அழைத்தவன், அபிக்கிட்ட சொல்லி காஃபி கொண்டு வர சொல்லு, அதுவும் நீ தான் சொல்லணும் என்றான் கட்டளையாக. அப்போ இந்த காஃபி என்று தான் கொண்டு வந்து மேஜையில் வைத்திருந்ததை அவள் காட்டி கேட்க அவளை முறைத்துவிட்டு அந்த காஃபியை தட்டிவிட்டான். அது கீழே விழுந்து நந்தினி மேலேயும் சற்று தெரித்துவிட அவ்விடம் விட்டு நகராமல் நின்ற ஆனந்த் முறைத்தபடியே கூறினான், நான் யார்கிட்ட எதை சொல்கிறேனோ அது அவங்க கிட்டே இருந்து தான் எனக்கு கிடைக்கணும். உன் இஷ்டப்படி என் முடிவை மாற்ற ட்ரை பண்ணாத. என் வழியில் கிராஸ் பண்ண அப்புறம் நீ வேறு ஆனந்த் தான் பார்க்க வேண்டியதிருக்கும். கெட் லாஸ்ட் என்று கத்தினான். நந்தினியும் இதில் சற்று அதிர்ந்து தான் போனாள். பின் வெளியே வந்தவள் கீழ் படியில் நின்று கோபத்தில் மனதில் புகைந்து கொண்டிருந்தாள். இருப்பினும் அபரஞ்சியிடம் சென்று, ஆனந்துக்கு வேற காஃபி போட்டு நீ எடுத்துகிட்டு போ என்று மட்டும் கூறினாள் நந்தினி. அபரஞ்சியோ இப்போதானே கொடுத்தோம், அதுவும் இவதானே கொண்டு போனா என்று புரியாமல் விழிக்க நந்தினி அவளை பார்த்தபடி, அந்த காஃபி கீழே கொட்டிடுச்சு என்று மட்டும் கூறிவிட்டு அவ்விடம் விட்டு நகர்ந்து கொண்டாள். அபரஞ்சியும் சரி என்று வேறொரு காஃபியை தயாரித்து ஆனந்த் அறைக்கு எடுத்து சென்றாள். ஆனால் அவள் கதவை தட்டவில்லை, மெதுவாக திறந்து உள்ளே சென்று விட்டாள். நந்தினிக்கு இதை கண்டதும் கடுப்புதான். இவ மட்டும் பெர்மிஷன் இல்லாமல் உள்ள வரலாமா என்று எண்ணியவள் கோபத்தோடு தன் அறைக்கு சென்று கொண்டாள். பின்னோடியே அவளின் அம்மாவும் அக்கா செல்வியும் வந்தனர். மேலே நடந்தவற்றை என்னவென்று நாங்கள் சொன்னபோது நீ கேட்டியாடி, இது ஏதோ இவங்களோட போக்கே சரியில்லை என்று செல்வி ஆரம்பிக்க, சாந்தாவோ அடி சும்மா இரு, நந்தினி கண்ணு நீ ஏன் இம்பிட்டு கோவப்படுற, அவ தானே வேலைக்காரி, அதுதான் ஆனந்த் அவகிட்ட வேலை வாங்கியிருப்பான். நீ இந்த வீட்டோட மகாராணி மருமகளாக போகிற, நீ போய் இந்த வேலையெல்லாம் செய்யறியான்னு அவன் நினச்சிருப்பான். இவ்வளோ நாளில் எப்போவாவது ஆனந்த் உங்ககிட்ட இப்படி கேட்டிருப்பானா இல்லை கோபப்பட்டிருப்பானா? உன் அக்கா சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்காதுடா, நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத என்று தன் சின்ன மகளுக்கு தைரியம் சொன்னார் சாந்தா. நந்தினியும் கோபத்தில் தரையை வெறித்தபடியே பதில் கூறினாள். அதே தாம்மா நானும் சொல்கிறேன், இவ்வளோ காலம் ஒரு வார்த்தை கூட அந்த ஆனந்த் என்ன திட்டினதில்லை. அது கோபம்னு இல்லை, உரிமைக்கு கூட அவன் என்கிட்ட அப்படி திட்டி எமோஷ்னல் ஆனதில்லை, ஏன் அதுக்கும் பேசினதும் இல்லை. ஆனந்த் எதுனாலும் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விட்டுட்டு போகிறவன், அவனாக பெருசும் எதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டான். அப்படிப்பட்டவன் இன்றைக்கி கேவலம் அந்த வேலைக்காரிக்காக என்கிட்ட இவ்வளோ கத்துறான்னா கண்டிப்பாக இதை சாதாரணமாக விட முடியாதுமா. வெறும் சொந்தக்கார பொண்ணு யாரும் இல்லாதவன்னு ஃபீல் பண்ணுறதால அவன் மேலே வந்த அக்கறையா இல்லை அதுக்கும் மேலே அவன் மேலே இருக்கிற அன்பான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ உடனே அத்துக்கிட்ட பேசுமா, எனக்கும் ஆனந்துக்கும் சீக்கிரம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இது மட்டும் கன்ஃபார்ம் ஆகி உண்மை தெரியட்டும், அப்புறம் இருக்கும் அந்த அபரஞ்சிக்கு என்று பல்லை கடித்தாள் நந்தினி.